விருந்தா வேர்த்து ஊத்த ஊத்த அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கற? வேர்த்து ஊத்த ஊத்த தோசை வர்றேன். என்ன தோசை? கேழ்வரகு தோசை. கேழ்வரகு தோசை. இந்தா இப்படிதான் செய்வாங்களா? கேழ்வரகு அடை இது பேர். எங்கள் அம்மா கூட இது வரைக்கும் எனக்கு செஞ்சு கொடுத்தது இல்லை. இல்லை நீ செஞ்சு கொடுத்தாமல் தின்னுடுவ. கேழ்வரகு அடை இது பேர் தோசை. செம்ம டேஸ்டாக இருக்கும். சத்து முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி. அப்புறம் சாப்பாடு ரெடி. அப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் இது பொரியல் சொரக்காய் பொரியல் அவ்வளோதான். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரலாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாரு, இதையும் சாப்பிட்டாரு, நான் இன்னும் சாப்பிடல. எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்க, நான் இன்னும் சாப்பிட்ல. பாப்பா இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா சாமி? இருக்காரன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. இப்பிருந்த முதல்ல சுட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட சுட்டு கொடுத்ததில்ல. இன்னும் வேணுமா? இங்கே பாருங்க, எங்கள் சுட்டு வச்சுருக்கேன். இதையும் இவ்வளோ சுட்டாச்சு. கலர் கலர் இப்படிதான் இருக்கும். கேழ்வரகு அடை சாப்பிடு பாப்பறே. ஒன்று எடுத்து இது வந்து காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் இப்போ மிளகா போட்டு சட்னி அரைக்கணும். அங்கே இருக்கு அரைக்கணும். இப்போ அது பாருங்க அரை ஆச்சு. இது ஒன்று தான் அடை வேணுமா? அடை தேனடை பாருங்க எப்படி வேர் தூக்கத்து தெரியுதா வீடியோவில்? ஆ வேர் தூக்கத்த ஊட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ சட்னி அரைக்கணும். அரைச்சிட்டே சாப்பிட வேண்டியதுதான். கிடைக்காது உங்களுக்கு காலி ஆயிடும். எங்க இருந்தாலும் ஓடி வாங்கன்னு சொல்லு. சட்னி அரைச்சாச்சு. சட்னி இன்னும் அரைக்கணும். இந்த மிக்சி வந்து ரிப்பேர்ல இருந்தது. நேற்று தான் மிக்சி சரி பண்ணேன். மிக்சி சரி பண்ணி அப்புறம் அதை சுச்சு போடணும். எல்லாம் சரி பண்ண அந்த இடத்துல உடஞ்சிருந்தது இல்லை, அதெல்லாம் சரி பண்ணி இந்த இடத்துல சுச்சு போடுவோம். இதெல்லாம் புதுசாக மாற்றியாச்சு. நேற்றுக்கு மட்டுமே 3000 ரூபா செலவு. இதெல்லாம் மாற்றி வீடு ஃபுல்லாக இந்த இதெல்லாம் உடஞ்சிருந்தது. இந்த இடத்துல எல்லாம் உடஞ்சி போய் கிடந்தது, புதுசாக மாற்றியாச்சு. எவ்வளோ நாளாக உடஞ்சே கிடந்தது. அப்புறம் எவ்வளோ நாளாக உடஞ்சே தூள் தூளாக ஆயிடுச்சு, சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்போ தான் மாற்றணுமே. என்ன பண்ணுறது, மாற்றி தான் அவனு. என்னைக்கு மாற்றாலும் மாற்றி தான் அவனு மாற்றியாச்சு. இனிமேல் வீட்டில் டிவி தான் இல்லை. டிவி தான் இல்லை. எப்போ வாங்க போகிறோம்னு தெரில. டிவியா வாங்கலாம். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். வாங்கணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து அடுத்த வீட்டில் போய் டிவி பார்க்குது. அங்கே வர பொம்மை படத்தெல்லாம் இன்னும் வேடிக்கை பார்க்குதுங்க. இங்கே நின்றுக்கிட்டு அங்கே ஜன்னல் தெரியுங்களா, ஜன்னல் வழியாக பார்ப்போம். எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பார்ப்போம் பார்ப்போம். அதுக்கான நேரம் எப்போ வருது தெரியல, பார்க்கலாம். பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூ எடுத்து வச்சு விடவா பின்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு, தாளிக்க போகிறேன். என்னப்பா தாளிச்சுட்டு சாப்பிட போகிறேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சாப்பிட்ற சுகமே தனி தான். இப்போ தாளிச்சிட்டு சாப்பிட போகிற சாப்பிட்டு கொடுத்துன்னு சொல்கிறேன். ஒரு தோசை வீணா போச்சு. ஒரு தோசையை வீணாக்கிட்டேன். ஒரு சத்து வீணாயிடுச்சு பாருங்க. அப்படியே முடக்கு முடக்குன்னு சத்தம் கேக்குதா? தட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ மொத்தமாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரெடி, சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன்.
நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சுடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருந்தது, இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சாப்பிட்ற அளவுக்கு. சூப்பர், செம டேஸ்ட். சட்னி சொல்லி சாப்பிட்டு வரேன், பா பா என் சாப்பா, செம்ம டேஸ்ட்டுங்க. உங்க காண் பக்கத்தில் வந்து இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, முருங்கைக்கீரை டேஸ்ட்டு தான் செம்ம டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மிளவா போட்டுக்கேன், தேவையான அளவுக்கு மிளவா போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன் எண்ணெயிலே வதக்கிட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு வதக்கிட்டு, அதை வந்து அந்த மாவில் எடுத்து கொட்டி அப்படியே பிசைஞ்சி அடை தட்டி அப்படியே போட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க அந்த முருங்கைக்கீரை டேஸ்ட்டு தான், அவ்வளோ சுவையாக இருக்குது, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்கிறத வந்து எடுத்து போட முடியல, இது ஒரு சும்மா ஒரு பிளாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா தெம்பாக இருங்க, ஓகேங்களா? அந்த காலத்து உணவுலாம் மறக்காதீங்க, ராகி இந்த கம்பு இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து உணவு வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி சோறு 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 தான், வெறுத்து போச்சு எனக்கே. அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரு இட்லி தோசை கூட கிடையாது, அவர் அது கூட சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி ஆள் அவர். அதனால தான் சரி இந்த மாதிரி இது செஞ்சு தரலாம் அப்படின்னு செஞ்சு தந்து, அது வந்து நீங்களும் சாப்பிட்டு நல்லா உடம்பு தேடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சு போட்டு அவரை குண்டாக்கணும்னு நானும் விரும்புகிறேன். குண்டாவார என்னன்னு தெரியல, ஆவியா வாய்ப்பே இல்லை. அவர் என்றைக்குமே இப்படியே தான், எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருக்காரு. அவரை நான் குண்டாக்கியே தீருவேன், பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு போட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி யார் யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.